வணக்கம், இது எஸ்எஸ்எல்கர் சேனல். நான் உங்கள் டாக்டர் தனசேகர் பேசுகிறேன். வாரமாகவும் ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் எதை பற்றி பேச போகிறோம், டாக்டர் ஏன் துண்டை போட்டு உட்காந்துட்டுருக்காருன்னு கேட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. குளிக்கிறதையும் குளிப்பாட்டுறதையும் பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி எபிசோடில். நம்ம சேனலில் வழக்கப்போல் நான் சொல்கிற விஷயம்தான். சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்எஸ்எல்கர் யூடியூப், எஸ்எஸ்எல்கர் ஃபேஸ்புக், எஸ்எஸ்எல்கர் இன்ஸ்டாகிராம், மற்றும் யார் யாருக்கெல்லாம் வீடியோ பார்க்க வேண்டாம், ஆடியோ மட்டும் கேட்டால் போதும் ட்ராவலிங்கில் அந்த மாதிரி சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபைல இருக்கும், பாட்காஸ்ட்டில் இருக்கும். தயவுசெய்து பாருங்கள், கேளுங்கள், பயனடையுங்க. குளிக்கிற விஷயம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே எங்கிட்ட ஒரு சந்தேகமாகவே கேட்குறாங்க, குழந்தைங்களை எப்படி குளிப்பாட்டணும், எப்போ குளிப்பாட்டணும், இப்படி பண்ணுறது சரியா முறையா அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தை பிறந்த புதுசில் மொதல் 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குழந்தையோட தோலில் சருமத்தில் மெழுகு மாதிரி ஒரு பொருள் இருக்கும். இந்த பிசு பிசுப்பான இந்த மெழுகு பொருள் பேர் வேர்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்னிக்ஸ் VRNIX, இது என்னன்னு கேட்டிங்கன்னா தாயோட கர்ப்பப்பையில் இருக்கிறப்போ குழந்தை மேலே அந்த நீர் பட்டு தோல் ஊறாமல் இருக்கிறதுக்காக கடவுள் மெழுகு மாதிரி ஒரு பொருள் அழகாக உடம்புல படைச்சி சேர்த்துருக்காரு. இந்த பொருள் பேர் தான் வேர்னிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேர்னிக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சருமத்தை ஈரப்பதம் காயாமல் பாதுகாக்கிறதுக்கான ஒரு நேச்சுரல் டிசைன். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்த புதுசில் உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேப்பம் கொழுந்து அல்லது மஞ்சள், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது மாவு, நலங்கு மாவு, கடலை மாவு அப்படின்னு போட்டு குழந்தையோட தோலை நல்லா எமரி ஷீட் மாதிரி தேய்ச்சி மேலே இருக்க மெழுகை கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாங்க. இதுதான் மொதல் தப்பே குளிப்பாடுறதுல. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கிறதுனால ஸ்கின் வந்து ஆக்சுவலாக இன்னும் காஞ்சி தான் போகும், உலர்ந்து போயிடும், ஸ்கின்னில் இருக்க நல்ல விஷயங்கள் பலது போயிடுது. ஸோ தயவு செய்து குழந்தைய ஆரம்ப காலத்தில் குளிப்பாடணும்னு நினச்சிங்கன்னா குழந்தைக்கு பேபி வாஷ்னு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய எந்த பிராண்ட் பொருளாக இருந்தாலும் தயவு செய்து யூஸ் பண்ணுங்கள். அதுதான் தோலுக்கு உகந்ததாக இருக்கும். இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா குளிப்பாட்டுறதுக்குனே வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு ஆயாவோ ஒரு பாட்டியோ. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைய குளிப்பாட்டுற பேர் வழின்னு போட்டு காலில் குழந்தைய போட்டு முதுகை போட்டு நல்லா தட்டுறது, தலைகீழே தொங்க விட்டுறது, மண்டையை பிடிச்சி விட்றதுன்னு பண்ணுறாங்க. இது மிக மிக தவறு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தையோட வாயில் அழுக்கிறதுன்னு சொல்லி விரலை விட்டு அந்த மாவை எடுக்கிறது, அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தை நாசி அடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த பாட்டிக்கு கோவிட் இருக்கோ இல்லை வாயில் இன்ஃபெக்ஷன் இருக்கோ எதுன்னு தெரியாமல் குழந்தையோட நாசிலையும் வாயில் வச்சு நல்லா ஊதி விடுவாங்க. இந்த மாதிரி ஊதுறதுனால குழந்தைக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் தான் வரப்போகுது. குழந்தைங்களுக்கு ஆரம்ப காலத்தில் தலையில் காயம்படுதா, நெஞ்சில் காயம்படுதா, எலும்பு உடையுதா, இல்லை வந்து உள்ள ரத்தக்கட்டு வருதான்னு யாருக்குமே தெரியாது. எத்தனை குழந்தைங்க இன்றைக்கி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் குழந்தைய குளிப்பாட்டுற பேர் வழின்னு வீடியோ போட்டு குழந்தைங்களை அதில் வன்முறைக்கு தான் உட்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்து நீங்கள் மேலை நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் வீடியோஸையே வெள்ளக்காரங்க நிறைய பேர் வந்து இது ஒரு விதமான சைல்ட் அப்யூஸுங்க, உங்கள் ஊரில் பழைய முறையில் குழந்தைய குளிப்பாட்டுறீங்கன்னு சொல்லி இந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறீங்களேன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அம்மாங்களும் அப்பாங்களும் சரி குழந்தைங்களும் இந்த மாதிரி நடக்காமல் தயவுசெய்து பார்த்துக்குங்க. குழந்தையை குளிப்பாட்டி முடித்த உடனே என்ன சார் பண்ணணும், குழந்தை எந்த மாதிரி தண்ணியில் ஃபஸ்ட்டு குளிப்பாடலான்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கையில் வெண்ணெயை வச்சுட்டே நெய் கலையிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு அழகான விஷயம் நம்ம கையோட உள்ளங்கை, இந்த பகுதி உடம்புலேயே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பகுதி, ரொம்ப வந்து உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி தான். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு உதாரணத்துக்கு குழந்தையை குளிப்பாடுறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை நீங்கள் கையில் ஊற்றி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பவுடர் பால் கொடுக்குறதுனால கூட குழந்தை வாய் வந்துருமான்னு பயப்படிங்கன்னா பால் இந்த இடத்துல ஊற்றி பாருங்கள். இந்த இடத்துல தோல் வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கிறதுனால சூடு டக்குன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இது குழந்தைக்கு சூடு அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பகுதியில் சூடாக இருந்தால் சூடு அதிகம்தான். ஸோ இது ரெண்டாவது விஷயம். குழந்தைய குளிப்பாட்டுறப்போ வெது வெதுப்பான நீரில் குளிப்பாட்டுறது ரொம்ப முக்கியம். தாராளமாக நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை வந்து தலை குளிப்பாட்டலாம். தினமும் கூட காலையில் சாயந்தரம் பெரிய பிள்ளைங்களுக்கு 2 வேளை குளிப்பாட்டிங்கன்னா நைட் நல்லா தூங்க செய்வாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். தூக்கத்திற்கு குளியல் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களை குளிப்பாட்டுறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு தோலை இரிட்டேட் பண்ணுற மாதிரி, தோலை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. குளித்து முடித்த உடனே இந்த துண்டு ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த துண்டில் வந்து நிறைய கதையே சொல்லலாம். துண்டு வந்து ஒரு ஆளுக்கு ஒரு துண்டு, ரொம்ப அழகாக ஆத்திச்சூடியிலே சொல்லியிருக்காங்க. கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு. ஸோ இந்த டவலை வந்து நீங்கள் ஆக்சுவலாக துவைச்சி போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி குழந்தை குளித்து முடித்த உடனே அவங்களுக்குன்னு வச்சுருக்க டவலை அழகாக இப்படி ஒத்தி எடுக்கணும் தோலில். பல பல வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சோடனே இப்போ வரட்டு தேய்ச்சிட்டு இதே துண்டை வந்து நிறைய பெரியவங்க பார்த்தீங்கன்னா முதுகில் இப்படி வச்சு தேய்ன்னு தேய்க்கிறாங்க, மண்டையில் வச்சு தேய்ன்னு தேய்க்கிறாங்க. உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அந்த ஈரம் எனக்கு போனால் போதும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல்
தோலில் இருக்கிற நார்மல் ஈரப்பதத்தையும் பிச்சு எடுத்துறாங்க. குழந்தை தோல் நல்லா இருக்கணும், குழந்தை கலர் நல்லா வரணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கலர் நல்லா வரணுன்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது, ஆனால் குழந்தை தோல் நல்லா மெயின்டைன் பண்ணுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னு ஒன்று மார்க்கெட்டுக்கே வந்துச்சு. குழந்தை குளிச்சு முடித்த உடனே 3-5 நிமிஷத்துக்குள்ளே ஒத்தி எடுத்துட்டு தயவு செய்து குழந்தைக்கு தோலில் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடுங்க. தோலில் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் போடலான்னா நிறைய அம்மாங்க என்கிட்ட ரொம்ப ரொம்ப எடக்காக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அதே மாய்ஸ்சரைசிங் க்ரீம் முகத்துக்கு போடலாமா சார்னு. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறது, மூஞ்சின்றது என்னம்மா, அதுவும் ஸ்கின்னு தானே, அதுவும் பாடி லோஷன் தானே, மூஞ்சியில் போடுங்க மாய்ஸ்சரைசிங் லோஷனை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுவோம். தலையிலேருந்து கால் வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நேரம் இருந்துச்சு, ஞாபகம் இருந்துச்சுன்னா 3 வேளை போடுங்க, இல்லையா 2 வேளை போடுங்க. சார் ஒன்றுமே முடியல சார்னா 1 வேளை போடுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி இருக்கணும் தெரியுமா, தோல் குழந்தைக்கு எண்ணெய் சட்டிலேருந்து எடுத்த பஜ்ஜி மாதிரி இருக்கும், அப்படி சும்மா வழவழன்னு பார்த்தா மினுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே பெரிய விஷயம். 2 வயசு வரைக்கும் குழந்தைய போட்டு தேய் தேயின் தேய்ச்சி பாலிஷை போட்டு ட்ராப்ஸு விட்டமின்ஸ்லாம் போட்டு அதே 2 வயசு மேலே அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இருக்கும், ஏன்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கவனிக்கிறதும் கிடையாது, டைமும் கிடையாது. ஸோ ஆரம்ப காலத்தில் அஸ்திவாரம் மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. தோல் வந்து ஒரு அஸ்திவாரம் கிடையாது, அது ஒரு கவசம். உங்கள் உடம்புல பெரிய உறுப்பே தோல் தான். அந்த தோலை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க, குளிக்கிற விஷயம்னு சொன்னால் பேசிகிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன், குழந்தைய குளிப்பாட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சில விஷயங்களும் மார்க்கெட்டில் இருக்குது. இது எந்த கம்பெனி யார் என்டார்ஸ் பண்ணுறாங்கன்றதுலாம் 2வது. ஆனால் குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆயா காலில் மடியில் போட்டு முதுகில் தலைகீழ போட்டு அடிக்கிறத விட்டுட்டு ஒரு ஆனந்தமான ஒரு நல்ல அனுபவமாக குழந்தைக்கு மாற்றினீங்க அப்படின்னா குழந்தை குளிக்கிற டைமை ரொம்ப எதிர்பார்த்து அம்மாவோட கண்ணோட கண்ணு பார்த்து பாட்டியோட கண்ணோட கண்ணு பார்த்து அழகாக சந்தோஷமாக அந்த நேரத்தை என்ஜாய் பண்ணும். ஸோ இது ரொம்ப சாதாரண விஷயம். குழந்தையில உட்கார வச்சுட்டு நீங்கள் நீட்டாக குளிப்பாட்டலாம், ரொம்ப சேஃப். ஆக்சுவலாக கீழே சக்ஷன் கப்பெல்லாம் இருக்குது. இதை யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு அம்மா தான் எங்கிட்ட காமிச்சாங்க இது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நான் ரொம்ப வருஷமாக வந்து வெளிநாட்டில் இருக்கப்பையும் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஊரில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு கான்செப்ட் வந்து ஒட்டிக்க மாட்டுது. ஆயா வந்து குளிப்பாட்டினா தான் குழந்தை சுத்தமாகும்ன்ற நினப்பில் குழந்தைய போட்டு அடிக்கிறது தான் பாதிக்கிறோம், டைம் செலவு பண்ணுறோம். குளிக்கிற பற்றி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேளுங்கள், பாருங்கள். நான் அது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்தது இன்னொரு குளிக்கிற எபிசோடு ஒன்று பண்ணுறேன். ஆனால் இதில் வந்து ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் மறுபடியும் பேச போகிறோம். பெரிய குழந்தைங்களை முடிஞ்சால் 2 வேளை குளிப்பாட்டிங்கன்னா நைட் நல்லபடியாக தூங்குவாங்க, அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம். குளிக்கிற எபிசோட் இன்றைக்கி இதோட முடிஞ்சுது. மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு விஷயம் இன்னொரு எபிசோடை கட்டாயமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தனசேகர்.